இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்களை சந்திக்க தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank the Lord for giving this opportunity to meet you once again. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். I greet and welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ once again. சென்ற முறை ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை பற்றி நாம் சற்று ஆழமாக பார்த்தோம். Last time we were looking at the revelations of the Lord in depth. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அநேகம் காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொண்டோம். We understood that the Lord God is revealing many things to his children. இன்றைக்கு அடுத்து ஒரு விஷயமாக நாம் பார்க்க போகிறது எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46 அதிகாரம் 3 வசனத்திலே இவைகளை பார்க்கலாம். Today another thing that we are going to look at is in the book of Jeremiah chapter 46 verse 3. நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்திற்கு வாருங்கள். Order the buckler and shield and draw near to battle. கர்த்தராகிய தேவன் யுத்தத்திற்கான ஆயத்தத்தை நாம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். The Lord God desires that we should have all the armor for battle ready. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. There is a reason why you and I are created on this earth. உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக அநேகம் விதமான யுத்தங்கள் உலகத்திலே உருவாக்கப்பட போகிறது. There are many wars that are going to rage against you and I. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட்ட அநேகம் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம். We can look at this in many of the lives of children of God. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே யுத்தம் பண்ணாதவர்களாய் ஒருவரும் கடந்து போகிறது இல்ல. There's no one who lives his life without waging war. மோசே என்கிற தேவனுடைய மனிதனை பார்க்கின்றோம். We look at the life of the man of God Moses. பார்வோனோடு கூட அவர்கள் செய்த யுத்தங்களின் ஆழமான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். We learned in depth the kind of war he waged against Pharaoh. நியாயாதிபதிகளை பார்த்தோம். We saw the judges. அவர்கள் எல்லாரும் யுத்தத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமைகளை பெற்றுக்கொண்டு யுத்தங்களை செய்ய துவங்க ஆரம்பித்தார்கள். They all received the power from the Lord God and started doing their war. கர்த்தராகிய தேவன் அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது யுத்தத்திலே நான் உங்களை பழக்க வைக்க போகிறேன் என்று சொன்னார். When the Lord God looked at them, he said that I'll train you for battle. ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் யுத்தம் செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். As spiritual children, you and I are called to fight. இந்த உலகத்திலே காணப்படும் எந்த ஒரு மனிதனும் யுத்தம் செய்யக்கூடாது என்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. It's not the will of the Lord that nobody in this world should not fight. உலகத்தோடு கூட நாம் செய்யக்கூடிய யுத்தம். There is a war against this world. சாத்தானோடு கூட செய்யக்கூடிய யுத்தம். There is a war against Satan. நம்முடைய சொந்த மாம்சத்தோடு கூட செய்யக்கூடிய யுத்தம். There is a war that we wage against our own flesh. என்ற பல வகையான யுத்தங்களை நாள்தோறும் நாம் செயல்படுத்த துவங்க ஆரம்பிக்க வேண்டும். We must start these wars against all these things every single day of our life. இவைகளுக்கான ஆயத்தத்தை ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உருவாக்குகின்றார். The Lord God has done the preparation for these things in each and every one of our lives. யுத்தத்திற்காய் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனோடும் கூட கர்த்தர் யுத்தத்தை பற்றி பேசுகின்றார். Everybody who is created to do war, the Lord speaks to them about war. அவைகளுக்காய் ஒவ்வொரு ஆயத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகின்றார். The Lord reveals the preparations that has to be done for these wars. இந்த யுத்தத்தை பற்றி நீங்களும் நானும் அறிய முடியாத அளவிற்கு உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய கவலைகள் நம்முடைய மனதை போட்டு அழுத்த துவங்க ஆரம்பிக்கிறது. The worries of this world keeps pressing us so that we don't understand the preparations that is done for this war. சாத்தானும் கூட அநேகமான பரிமாணங்களிலே நம்மோடு கூட போராடி இந்த யுத்தங்களை பற்றியும் அவைகளுக்குரிய ஆயத்தங்களை பற்றியும் அறிய முடியாதவர்களாய் நம்மை உருமாற்றம் செய்ய துவங்குகின்றார். Many times Satan starts fighting with us and he stops us from understanding or knowing more about the war and the weapons that are kept for these wars. அநேகம் ஆவிக்குரிய மக்களை நீங்கள் சென்று விசாரித்து பார்த்தால் அவர்கள் ஒரு பதிலை சொல்வார்கள். If you go and speak to spiritual people, they'll tell you one thing. நல்ல அந்நிய பாஷை பேசினால் போதும். They'll say it's enough if you talk in tongues. அநேகம் தீர்க்கதரிசனங்களை சொன்னால் போதும். It's enough if you prophesy.
அல்லது சில தரிசனங்களை கண்டால் போதும். It's enough if you see visions. ஆவியிலே நிறைந்து நாம் அநேகம் விதமான மக்களுக்கு முன்பதாக குதித்தால் போதும். If we fill in the spirit and jump in front of many people, that's enough. இந்த காரியத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை நிறைவாக்கப்படும் என்று நினைக்கிறார்கள். They think that with all these things our life will be complete. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது இவைகளுக்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. The word of the Lord tells us that we are not called for these things. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யுத்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். Each child of God is called to do war. ஆரம்ப காலங்களிலே ஆண்டவராகிய தேவன் நமக்காய் யுத்தங்களை செய்கின்றார். In the early times Lord God fought our battles. அதன் பின்பதாக நாட்கள் செல்ல செல்ல கர்த்தராகிய தேவன் உங்கள் பட்டயத்தையோ உங்களுடைய எந்த ஆயுதங்களையோ பயன்படுத்த விடாமல் அவரே சகல யுத்தங்களையும் செய்து வெற்றியை தருகின்றார். As the days went by, the Lord God didn't let you have any weapons, but He fought all the battles for us and we were victorious. சில காலங்களுக்கு பிறகு தேவனாகிய கர்த்தர் சொல்கின்றார், இப்பொழுது நீ யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். After some time, the Lord God said, now it's time for you to wage war. நான் இப்பொழுது உன்னை இயக்குகிறேன், நீ போய் காரியங்களை செய் என்று சொல்கின்றார். Now I'm encouraging you, you go and do the works. நான் உனக்கு யுத்தத்திற்குரிய தந்திரங்களை சொல்கின்றேன், நீ அவைகளின்படி இயங்க வேண்டும் என்று சொல்கின்றார். I will teach you the techniques of war and you go and work accordingly. அவைகளுக்குரிய ஆயத்தங்களை நீ உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கின்றார். You must prepare the weapons that are necessary for that. இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட வெளிப்பாடுகளின் மூலம் பேசுகின்றார். The Lord God talks about such things through revelations to his children. இந்த வெளிப்பாடுகளை பெற்ற ஒவ்வொரு மனிதரும் தன் வாழ்க்கையின் நிலையை உணர்ந்து கொள்கின்றார். Each one of us who has received this revelation should understand the condition of our life. இத்தனை காலங்கள் வரைக்கும் தனக்காக அழுத அவன் இனி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவாக்கும்படி புறப்பட ஆரம்பிக்கின்றான். All this time the person who cried for himself is going to go ahead and do God's will from now on. இத்தனை காலங்கள் தனக்காக அவன் பட்ட ஒவ்வொரு வேதனைகளையும் குறித்து அவன் வெட்கப்படுகின்றான். He is ashamed of the things that he suffered all this times. என்னை உருவாக்கின ஆண்டவருடைய விருப்பத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் உணராமல் போனேனே என்று சொல்லி அவன் தன்னுடைய உள்ளத்திலே வேதனைப்படுகின்றான். He is in pain thinking that I didn't understand the reason why God created me. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆரம்ப கால நிலைமையை அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வேதம் அநேகம் பரிமாணங்களை அவரை குறித்து சொல்லுகிறது. When we look at the initial life of Apostle Paul, Bible tells many things about him. உலகத்திலே காணப்படும் அத்தனை கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று புறப்பட்டு போனார். He was a man who wanted to torment every Christian that is found on this earth. ஐதீகமான ஒரு பரிசேயனாக வாழ்க்கை வாழ்ந்தவராய் காணப்பட ஆரம்பித்தார். He lived a life of a very strong Pharisee. அது மட்டுமில்லாமல் நியாய பிரமாணத்தின் பேரில் அவ்வளவு தூரம் ஒரு வாஞ்சி உள்ளவராய் காணப்பட ஆரம்பித்தார். He was also zealous of the law of the Lord. நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக யார் எதை பேசினாலும், ஒருவேளை இயேசுவை பேசினால் கூட அவரை கொலை செய்ய வேண்டும் எனக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். He was a kind of person who would kill anyone who spoke against the law. அது மட்டுமில்லாமல் அநேகம் கல்விகளை கற்க வேண்டும் என்கிற ஞானவானாகவும் காணப்பட ஆரம்பித்தார். Not just that, he was also a man who was well learned. என்றைக்கு பவுல் தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்தாரோ அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. The day Paul recognized his life, one word came out of his mouth. ஆண்டவராகிய தேவனுடைய ஞானத்திற்கு முன்பதாக என் ஞானம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். He said, in front of the knowledge of the Lord God, my knowledge is nothing. ஆண்டவராகிய தேவனுடைய கிரியைகளுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொன்னார். He said, in front of the works of the Lord, I am nothing. இத்தனை காலங்கள் வரைக்கும் தன்னை குறித்து அவர் மேன்மையாக நினைவு கூர்ந்திருந்தார். All these times he was thinking greatly about himself. தன்னுடைய ஞானத்தை குறித்து அவர் மேன்மையாக பேச ஆரம்பித்திருந்தார். He was proudly talking about his wisdom. கமாலியேல் பாதத்தின் கீழாக உட்கார்ந்து படித்திருக்கக்கூடிய அனுபவத்தை பற்றி அதிக அதிகமாய் பேச ஆரம்பித்தார். He kept talking about his experience as a student of Gamaliel. என்றைக்கு அவர் தன்னை உணர ஆரம்பித்தாரோ, தான் யார் என்பதை அறிய ஆரம்பித்தாரோ, கர்த்தரின் சித்தத்திற்கு தன் வாழ்க்கையை முழுக்க ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார். The day he realized who he really was, he surrendered his life completely to the Lord. அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது. There's one thing that he says. சிலுவையை பற்றிய மேன்மையே அல்லாமல் வேறு ஒன்றையும் நான் அறிவிக்க நான் மெய்யாகவே தீர்மானிக்கவில்லை என்று சொன்னார். He says, I've not decided to talk about anything except the glory of the cross. ஆண்டவராகிய தேவனை பற்றி தான் நான் அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். He says, I've come here only to talk about the Lord God. அவருக்காக நான் யுத்தம் செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று சொன்னார். He says, I've come here to fight for him. அவருக்காக பாடுகளை அனுபவிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். I've come here to bear all these troubles for him. இந்த அறிவு அவருக்கு எப்படி வந்தது என்றால் கர்த்தர் தந்த வெளிப்பாடுகளின் மூலமாய் வந்தது. How did he get this wisdom? It's through the revelation that the Lord God gave him.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபொழுது அவரும் இதே விதமான ஒரு வார்த்தையை சொன்னார். When the Lord Jesus came to this world, he also spoke such things. உலகத்திற்கிலே உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக நான் அவர்களை ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொன்னார். He said, I did not come to be served, but I came to serve the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தின்படியே இந்த உலகத்திலே ஓடக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. According to the will of the Lord Jesus Christ, every single person on this earth has a goal. அவன் ஒவ்வொரு காரியத்திலும் யுத்தத்தை செயல்படுத்த வேண்டியது அவசியம். It is very important for him to fight every single thing that he does. ஒவ்வொரு நாளிலும் அந்த யுத்தத்திற்குரிய ஆயத்தத்தை அவன் அடைய வேண்டியது அவசியம். Every single day it's very important for him to have those weapons of warfare. சில ஆயத்தங்களை நான் உங்களுக்காக சொல்ல வேண்டியது அவசியம். It's important for me to tell you some of the preparations that we need. முதலாவது காரியம், யுத்தத்திற்கு தேவையான முதல் ஆயத்தம் என்ன என்றால் முற்றிலும் கீழ்ப்படியும் ஒரு அனுபவம். The first thing that we need for battle is complete obedience. ஒரு முறை என்னுடைய நண்பன் ஒருவன் ராணுவத்திலிருந்து திரும்பி வந்திருந்தார். Once my friend returned from the army. அவனிடத்திலே நான் கேட்டேன், ராணுவத்திலே என்ன மேன்மையான அனுபவங்கள் உண்டு என்பதை பற்றி கேட்டேன். I was asking him about the great experiences in the army. அவன் சொன்னான், ஒரு முறை என்னுடைய ராணுவ மேல் அதிகாரி ஒருவர் அட்டென்ஷன் என்கிற ஒரு பொசிஷனை சொல்லியிருந்தார். He said once my captain asked us to stand in attention. அப்பொழுது நாங்கள் எல்லாரும் அந்த அட்டென்ஷன் பொசிஷனில் நின்று கொண்டிருந்தோம். So all of us stood in attention. திடீர் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு நல்ல பாம்பு ஒன்று என்னுடைய நண்பனுடைய காலில் மேல் ஏறினது. Suddenly there was a big snake that came on my friend's feet. அவன் திரும்பி பார்க்க வேண்டும் என்று யோசித்த பொழுது அந்த கமாண்டர் சொன்னார், அப்படியே நிற்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். When he desired to look back, the commander said, you must stand like that. அவன் எங்கும் அங்கும் அசையாமல் அப்படியே நிற்க ஆரம்பித்தான். He didn't turn here or there, he just stood straight like that. அந்த பாம்பு மேலே ஏறி அவனுடைய தலை வரைக்கும் மேலே ஏறினது. The snake crawled up to his head. அவன் இங்கும் அங்கும் ஒரு இடத்தை விட்டு கூட அவன் அசையவே இல்லை. He didn't even move an inch from his place. நான் அந்த காரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் என்று சொன்னான். He said when I looked at that I was really amazed. ஒரு ராணுவத்தினுடைய ஆயத்தம் என்று சொல்கிறது முழுவதும் கீழ்ப்படியும் ஒரு அனுபவம். To prepare for an army is an experience of complete obedience. நமக்கு மேலாக பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அவைகளுக்கு அப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும். Whatever people above us tell us, we have to obey completely. அங்கே நம்முடைய ஞானத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது. We shouldn't use our wisdom there. அங்கே நம்முடைய யோசனையை நாம் அந்த இடத்திலே பயன்படுத்தக்கூடாது. We shouldn't use our thoughts there. அநேகமான நேரங்களில் ஊழியத்தின் பணியிலே நம்முடைய யோசனைகளை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கின்றோம். Many times during ministry we use our own thinking. அநேகமான நேரங்களில் நம்முடைய சொந்த விருப்புகளை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கின்றோம். Many times we use our own desires. அநேகமான நேரங்களில் நம்முடைய அநேகம் விதமான தேவைகளுக்காக நாம் போய் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகின்றோம். Many times we go and share the word of God to fulfill our own desires. முதலாவது காரியத்தை புரிந்துகொள்ளுங்கள், கர்த்தர் எதற்காய் என்னை ஊழியத்திற்கு அனுப்பினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Firstly it's very important for us to know why has the Lord called me to minister. அங்கே உங்கள் விருப்பமும் என் விருப்பமும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். There your and my desire should be on the cross. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் அங்கே பேசப்பட வேண்டியது அவசியம். Only the word of the Lord must be spoken there. கர்த்தருடைய காரியங்கள் மட்டும் அறிவிக்கப்பட வேண்டும். Only the thoughts of the Lord must be revealed. அங்கே என்னுடைய குடும்ப கதையோ உங்கள் குடும்ப கதையோ பற்றி நான் பேசக்கூடாது. We shouldn't speak about your family things or my family story. அதற்காக தேவன் நம்மை அங்கே கொண்டு போய் நிறுத்தவில்லை. The Lord didn't make us stand there to talk that. அநேகமான மக்கள் அந்த இடத்திலே போய் நின்று கொண்டு தங்களுக்கு உண்டான அநேகம் கதைகள் பேச ஆரம்பிக்கிறார்கள். Many people go and stand in that place and start talking about themselves a lot. கர்த்தர் சொல்லுகின்றார், இவர்கள் யுத்தத்திற்கு லாயக்கற்றவர்கள் என்று தூக்கி எறிந்து விடுவார். The Lord God will throw them away saying that they are unworthy for battle. முதல் காரியம் என்ன தேவை என்றால் கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை மட்டும் நாம் செய்ய வேண்டும். The first most important thing is we must do only what the Lord asks us to do. இதற்கு நல்ல ஒரே ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லட்டும். I'll give you a good example from the word of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஊழியத்திற்காக கடந்து போகின்றார். Once the Lord Jesus was going to do ministry. அப்பொழுது பெதஸ்தா என்கிற குளத்திற்கு அருகாமையில் அநேகம் விதமான வியாதிப்பட்ட மக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். There were many sick people in the pool of Bethesda. அந்த பெதஸ்தா குளத்திற்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஐதீகமான ஒரு கதை ஒன்று இருக்கிறது. There is an amazing story about this pool of Bethesda. அந்த பெதஸ்தா குளத்திலே திடீரென்று ஒரு தேவதூதன் வந்து இறங்குவான். Suddenly an angel will descend upon the pool of Bethesda.
அந்த இடத்திலே வரக்கூடிய அந்த தேவ தூதன் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த கோலினால் அந்த தண்ணீரை கலக்குவான். The angel that has descended would shake the water with the staff in his hand. அந்த இடத்திலே அந்த நேரத்திலே யார் அந்த குளத்திற்குள் இறங்கினாலும் அவன் எப்படிப்பட்ட வியாதிப்பட்டவனாய் இருந்தாலும் சுகமாக்கப்பட்டுவிடும். Whoever enters the pool at that moment, no matter what his sickness is, he'll be healed. அந்த காரியத்திற்காக அந்த குளத்தை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் உட்கார்ந்திருந்தார்கள். So there'll be numerous people seated all around that pool for that. எந்த நேரத்தில் அந்த தண்ணீர் கலக்கப்படும்? Which time will that water be moved? அந்த தண்ணீர் கலக்கப்பட்ட உடன் யார் முந்தி இறங்கலாம் என்று சொல்லி ஜனங்கள் வாஞ்சையாய் ஆவலோடு கூட காத்து உட்கார்ந்திருந்தார்கள். People wait there wanting to get into the water first the moment it is shaken. அந்த குளத்திற்கு ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் அனுப்புகின்றார். The Lord God sends Lord Jesus to that pool. அந்த இடத்திலே 38 வருஷமாய் வியாதியாய் கிடக்கக்கூடிய அவனை சுகமாக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கட்டளை கொடுத்து அனுப்புகின்றார். The Lord God commands Lord Jesus that he should heal the man who was sick for 38 years. அந்த இடத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் வியாதிப்பட்டவர்கள். All those people seated there were sick people. அதிலே ஒருவன் கூட வியாதியற்றவனாக இருந்தவன் இல்லை. There was not even a single person who had no sickness in him. இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே போய் ஒருவனை சுகமாக்கினால் என்ன நடக்கும் என்கிறதை நீங்களே யோசித்து பாருங்கள். Think about it, what will happen if Lord Jesus goes and heals just one person? எல்லா ஜனங்களும் இயேசுவை தேடி வந்து விடுவார்கள் இல்லையா? Won't everybody run and come towards the Lord Jesus? எல்லாரும் அவரவர்களுடைய வியாதிகளுக்காக இயேசுவை நோக்கி கேட்டுப்பார்கள் இல்லையா? Won't all those people come and ask the Lord Jesus to heal their sicknesses? என்றாலும் அந்த 38 வருஷமான வியாதிப்பட்ட மனிதனை மட்டும் இயேசு கிறிஸ்து சந்தித்து சுகமாக்கி விட்டு அப்படி கடந்து வந்து விட்டார். Even then the Lord Jesus only met that man who was sick for 38 years, healed him and left that place. அந்த இடத்திலே யாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடம் கொடுக்கவில்லை. The Lord Jesus didn't give place to anyone in that place. ஏனென்றால் பிதாவின் சித்தம் அந்த 38 வருஷமாய் கிடந்த வியாதிப்பட்டவனை சுகமாக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரியம்தான். Because the Lord God willed that only that person who was sick for 38 years should be healed. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை மட்டும் சுகமாக்கி விட்டு கடந்து வர ஆரம்பித்தார். And that is why Lord Jesus only healed that person and left that place. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல முழுவதும் கீழ்ப்படியும் அனுபவம் ஒவ்வொரு யுத்த வீரனுக்கும் அவசியமாய் இருக்கிறது. As the word of God tells, every single soldier must have this thing that he should be obedient to every word that the Lord God says. கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல இந்த கீழ்ப்படியக்கூடிய மனிதனை தான் கர்த்தர் யுத்தத்திற்கென்று விசேஷமாய் பயன்படுத்துகின்றார். As the word of God says, the Lord God uses only that person for battle who obeys him completely. இரண்டாவது காரியம், ஒரு யுத்தவீரனுக்கு தேவை என்ன? Secondly, what does a soldier need? ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல அவன் வாழ்க்கையிலே நல்ல ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். As the word of God says, he should have a good faith. ஒரு எதிரி படையை நோக்கி கடந்து போகக்கூடிய ஒரு ராணுவ வீரனிடத்தில் சென்று நீங்கள் விசாரித்து பாருங்கள். If you go and ask a soldier who's going to fight against his enemy, நீங்கள் அங்கே போய் யுத்தத்திலே ஜெயித்து வருவீர்களா தோற்று வருவீர்களா என்று சொல்லி கேட்டு பாருங்கள். Ask him if he'll go and win or lose. ஒருவேளை இந்த ராணுவம் ரொம்ப பலவீனமாக இருக்க ஆரம்பித்தாலும் கூட இருக்கக்கூடிய வீரர்கள் அத்தனை பேரும் சொல்லுவார்கள், நாங்கள் ஜெயித்து விட்டே கடந்து வருவோம் என்று சொல்லுவார்கள். Even if the opponent is very strong, these soldiers who go there, they'll say, we will come back victorious. எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே தோற்று போவேன் என்கிற நினைவோடு கூட அந்த இடத்திலே கடந்து போகிறது இல்லை. Nobody goes to that place thinking that he's going to fail and come back. கர்த்தராகிய தேவன் அதைத்தான் சொல்லுகின்றார், நீ விசுவாசத்தோடு கூட கடந்து போக வேண்டும் என்று. This is what the Lord God says. He says, you should go forth with faith. அது மட்டும் இல்லாமல் மற்ற ராணுவத்திற்கும் கர்த்தருடைய ராணுவத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. Not just that, there is a difference between the Lord's army and the other armies. மற்ற ராணுவங்களிலே ராணுவத்தை இயக்கக்கூடிய ஜனங்கள் மேலிருந்து நமக்கு உத்தரவு போடுவாங்க. In the other armies, those who control the soldiers, they give us command from on top. ஆனால் கர்த்தருடைய ராணுவ வீரர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் அநேகம் விதமான அந்த ஆர்டரை போடுகிறது மாத்திரமல்ல, அவரும் யுத்தத்திலே நம்மோடு கூட கடந்து வருகின்றார். But for the Lord's army, it's not just that the Lord gives us many ways of fighting, but he also comes and wages war with us. நமக்காக அவரும் யுத்தங்களை செய்கின்றார். He also fights for us. நமக்காக அவர் எல்லா விதமான காரியங்களையும் உருவாக்க துவங்குகின்றார். He prepares every single thing for us. கர்த்தர் நம்மோடு கூட வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் வருகிறது இல்லையே. When the Lord comes with us, how can we have failures in our life? மோசே என்கிற மனிதன் அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கர்த்தரை நோக்கி பேசினான்.
That is why Moses spoke such words when he looked at God. நீர் எங்களோடு கூட வருகிறதுதான் ஆண்டவரே மேன்மை என்று சொன்னான். He said, Lord, it is best if you come with us. நீர் எங்களோடு கூட வரவில்லை என்று சொன்னால் இந்த இடத்தை விட்டு எங்களை நீர் அனுப்ப வேண்டாம் என்று சொன்னார். He says, if you are not coming with us, don't send us away from this place. நீர் எங்களோடு கூட வந்ததனால் மட்டுமே இத்தனை ஆயுதங்களை இத்தனை வல்லமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னார். He said, only because you came with us, we received so many weapons and we received so many blessings in our lives. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல விசுவாசம் கர்த்தர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். As the word of the Lord says, we must be people who have unshakable faith in the Lord. கர்த்தராகிய தேவன் இந்த விஷயத்திலும் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார். The Lord God wants us to prepare ourselves in, even in this thing. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே பலத்தை மட்டும் தருகிறது அல்ல. As the word of God says, this faith doesn't just give us strength in our lives. எதிரிகளை பற்றியதான பயத்தையும் புறக்கணிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. It also drives away every fear that we have against our enemies. கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது எதிரிகளை பார்க்கக்கூடிய நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை. When the Lord is with us, why should we be afraid of the enemies around us? என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். I'll tell you an incident that happened in my life. நான் என்னுடைய சிறு வயதாக இருந்த பொழுது என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு கூட நான் விளையாடுகிறது வழக்கம். When I was a little boy, I used to play with my friends in the neighborhood. அப்பொழுது நான் விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் அந்த விளையாட்டில் ஜெயித்து விட்டேன். So as I was playing, I won the game. அந்த ஜெயித்திருக்கக்கூடிய ஜெயத்தை என்னுடைய நண்பர்கள் ஏற்கவில்லை. But my friends didn't accept my victory. ஏனென்றால் என்னுடைய நண்பர்கள் என்னை காட்டிலும் வயதிலும் அது மட்டுமில்லாமல் படிப்பிலும் அதிகமானவர்கள். Because all my friends were older than me and they were even in a higher class. நான் மிகவும் சின்ன பையனாக இருந்ததனால என்னை ஏமாற்றி அந்த விளையாட்டுக்குரிய அந்த தண்டனையை எனக்கு வாங்கி கொடுத்தார்கள். Since I was a very small boy, they deceived me and they punished me for the game. அந்த விளையாட்டில் நாம் தோற்று போகிறது உண்டானால் அதுக்கு சில தண்டனைகள் உண்டு. If we fail in that game, there are some punishments that we have to do. அந்த பனிஷ்மெண்ட்டை நான் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. They made me take all those punishments. நான் அழுது கொண்டே வீட்டுக்கு வந்தேன். I cried and came back home. என்னுடைய மூத்த சகோதரன் என்னை பார்த்து கேட்டார், என்ன பிரச்சனை என்று கேட்டார். My elder brother looked at me and he asked, what is your problem? இல்லனே நான் வந்து என்னுடைய அந்த விளையாட்டில் நான் ஜெயிச்சிட்டேன், என்றாலும் கூட என்னுடைய நண்பர்கள் நான் தோற்று விட்டேன் என்று சொல்லி எனக்கு விரோதமாக அந்த தண்டனையை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். I told my brother I won the game but still all my friends said that I failed and they made me do the punishment. என்னுடைய சகோதரன் அங்கு என் கூட விளையாடக்கூடிய நண்பர்களை காட்டிலும் அதிகமாய் படுக்கக்கூடிய ஒரு வயதிலும் கூடினவர். My brother is older than all my friends and he is even in a higher class. அவர் என்னை அழைத்து கொண்டு இப்ப நீ வந்து என் கூட வான்னு சொன்னார். So he said, you come along with me. உடனே நானும் அவரும் அந்த இடத்துக்குள்ளாக கடந்து போனோம். So my brother and I went to that place. என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் உட்கார்ந்திருந்தாங்க அந்த இடத்துல. All my friends were seated there. யார் உன்னை அடித்தார்கள்னு சொல்லி கேட்டாங்க அண்ணே. And my brother said, who hit you? தாமே அடிச்சான்னு சொன்னேன் நான். I said, he hit me. He hit me. உடனே என்னுடைய அண்ணன் என்னை பார்த்து சொன்னார், இப்பொழுது அவர்களை நீ அடி, நான் உனக்கு பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். And then my brother told me, now you go and hit them and I'm standing with you. நேரா போய் மூக்கிலே ஒரே குத்து குத்திட்டேன். I went straight and I hit them on their nose. ஏனென்றால் என்னுடைய மூத்த சகோதரன் பக்கத்தில் நிற்கிறார். Because my elder brother was with me. பயம் எல்லாம் என்னை விட்டு போய் விட்டது. All fear vanished. கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பயம் ஒன்றும் வருகிறது இல்லை. When the Lord God is with us, we have no fear in our lives. இந்த ஆயத்தத்தை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பாடுகளின் மூலம் உருவாக்குகின்றார். The Lord God prepares us like this through revelation. நீயும் நானும் யுத்தம் செய்யவே பிறந்திருக்கிறோம். You and I are created for battle. யுத்தத்தை கண்டு நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. We shouldn't be afraid of battles around us. யுத்தத்தினுடைய காரியங்களின் மூலம் உலகத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நீங்களும் நானும் ஜெயிக்கும்படி நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். You and I are created to be victorious over everything in our life and in every war. நம்முடைய கரங்களிலிருந்து பிடுங்கி இருக்கக்கூடிய உலகத்தின் காரியங்களை சாத்தானின் கரங்களிலிருந்து நாம் மீண்டும் பிடுங்கும்படியாக கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்துகின்றார். The Lord God is using you and I to snatch away the things that the devil has snatched away from us. இதற்காக தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட அநேகம் விஷயங்களை பேசுகின்றார். And that is why the Lord reveals lot of things to his children. நீ உன்னை உணர்ந்து கொள் என்று கர்த்தர் சொல்கின்றார். The Lord says you recognize yourself. நீ யுத்தம் செய்ய பிறந்திருக்கிறவன் என்பதை அறிந்து கொள் என்று சொல்கின்றார். The Lord says realize that you are called for battle. உன்னுடைய வாழ்க்கையிலே பயம் என்கிற பகுதிக்கே இடம் இல்லை என்று கர்த்தர் சொல்கின்றார். The Lord says there's no place for fear in your life. இப்படிப்பட்ட
ஆயத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தரும்படிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We must pray that the Lord prepares such things in our lives. இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்படி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். We must pray that such revelations should come to our life. கர்த்தரை நோக்கி நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Let's pray. சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, Almighty God, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். We thank you for your children who heard these words. தாங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும் கர்த்தாவே வெளிப்பாடுகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. Lord, give revelations to your children so that they'll be able to realize who they really are. அவர்கள் பயப்படுகிறதற்காக பிறந்தவர்கள் அல்ல. They're not created to fear. அவர்கள் உலகத்திற்கு முன்பதாக நிற்க முடியாமல் தோற்று போகும்படிக்காக பிறந்தவர்கள் அல்ல. They're not created so that they fail and they're not able to stand in front of the world. அவர்கள் சாத்தானுக்கு முன்பதாக நிற்க திராணியற்றவர்களாய் விலகி ஓடக்கூடிய ஒரு மக்களாக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. They're not created as people who are unworthy to stand in front of Satan and run away. சாத்தானை ஓட ஓட துரத்தவும் to chase away Satan as he runs. உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மேற்கொள்ளவும் and to overcome every single thing on this earth. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்கிறதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். Thank you for giving us the grace to understand that we are created for this. இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பேசுவீராக. Lord, I pray that you would speak to every single child that has heard this word. அவர்களுக்குள் கீழ்ப்படுதலை உருவாக்குவீராக. Lord, I pray that you would prepare obedience in their life. அவர்களுக்குள் விசுவாசத்தை உருவாக்குவீராக. Lord, I pray that you would create faith in their life. அது மட்டுமல்லாமல் இவர்கள் கரங்களை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. Not just that, I pray that you would use their hand mightily. இவர்களின் மூலம் உலகத்திலே காணப்படும் எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் ஓடிப்போவதாக. In Jesus' name, every evil spirit that is found on this earth be gone and through them. இவர்கள் முகத்திற்கு முன்பதாக ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus' name, there should be no problem in front of their eyes. உம்முடைய பிள்ளைகள் தோற்கிறதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. Lord, your children are not created to fail. இவர்கள் ஜெயிக்கிறதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை உணர இரக்கங்களை தருவீராக. Lord, give us the grace to recognize that we are created for victory. ஒவ்வொரு இரவிலும் நீர் அவர்களுக்கு யுத்தத்தை பழக்குவிப்பீராக. Every evening you train them for battle. ஒவ்வொரு இரவிலும் நீர் அவர்களோடு கூட பேசி அவர்கள் கரங்களை வலிமைப்படுத்துவீராக. Every night you speak with them and strengthen their hands. கர்த்தருக்குள் அவர்கள் ஒவ்வொருவரும் வலிமை பெற்றவர்களாய் உருவாக்கப்படுவார்களாக. Let each one of them be empowered by you. இந்த உலகத்திலே ஒரு அடி நிலம் கூட சாத்தானுக்கு இல்லை என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். Let them realize that there's not even a single piece of land for Satan in this earth. இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய பொல்லாத சாத்தானை துரத்தும்படி பிறந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை இன்று முதல் நீர் பயன்படுத்துவீராக. Lord, use your children who are created to drive away Satan from the entire earth from this day. ஒவ்வொரு இரவிலும் நீர் அறிவை உணர பண்ணுவீராக. Every evening you teach them wisdom. ஒவ்வொரு இரவிலும் ஆண்டவராகிய தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. Every night, Lord God, I pray that you'd strengthen them. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய கிருபை வந்து இறங்குவதாக. Let your grace descend upon everyone who has heard this word. இந்த வார்த்தைகளின் மூலம் நீர் அவர்களை உயிரடைய செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். I pray that you would bring them to life through these words. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம், எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. We receive all blessings and we pray in Jesus' name. Amen. Amen. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Everyone who has listened to this word, may the Lord bless you abundantly. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் உங்களோடு கூட அநேகம் வெளிப்பாடுகளை தருவாராக. Through these words, the Lord will reveal many things to you. ஒவ்வொரு இரவிலும் கர்த்தராகிய தேவன் இந்த வெளிப்பாடுகளை தரும்படி நீங்கள் விசேஷமாய் ஜெபியுங்கள். Specially pray every night that the Lord would reveal things to you. உங்களை நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளும்படிக்காக கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். It is very important to pray to the Lord so that you should realize who you really are. இனி இவைகளை பற்றி இன்னும் நீங்கள் அதிகமாய் விரிவாய் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். If you want to know more about this, kindly contact us. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். May the Lord bless you. Amen.